ஹலோ கைஸ் நான் உங்கள் டூ மினிட்ஸ் பாயிண்ட் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில அன்ஹைஜீனிக் ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக இருக்கும், வேறு லெவலில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செமையாக நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அந்த சேனல் பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலி இன்னும் பெருசாகும். வேறு என்ன கண்டென்ட்லாம் வேணுமோ கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு குமட்டிக்கிட்டு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருளை என்னென்ன அட்டகாசம் பண்ணுறானுங்க பாருங்கள். அந்த இடமே வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது, பார்க்கும்போதே மனசுக்குள்ளே வலிக்கும். சாக்கடை ஓடுது, குப்பை தொட்டியாக இருக்குது, அந்த இடத்துல வந்து பானிபூரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரைடு போனமாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க பங்கு அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க பிசைகிற மாவுலேருந்து எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிக்கிறாங்க. அவங்க காலை கழுவுனாலும் கூட தெரில. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ஈமிச்சிட்ருக்கு, மொத்த இடமும் நாஸ்தியாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு பானிபூரி செய்கிறாங்க, இதை வேற நம்ம வாங்கி விரும்பி சாப்பிட்றோம். வாயிலே நல்லா கொடுத்த மாதிரி இருக்குது, என்னடா பண்ணுறீங்க பாருங்கள். எல்லாமே வந்து துபாபூர் பானிபூரி. ஸோ இந்த அளவுக்கு இருக்க இடத்துலலாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஸோ பானிபூரி எப்படி ரெடி ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியல. மோஸ்ட்டாக வந்து வீட்டிலே நம்ம வந்து பூரி ரெடி பண்ணி பானிபூரி சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா கண்டிப்பாக எல்லா வியாதியும் வரும் சாப்பிட சாப்பிட. அந்த லெவலில் தான் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பானிபூரியோட இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அப்புறம் அவங்க பிஸ்னஸுக்கு எடுத்து அப்படின்வாங்க. இருந்தாலும் மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லலாம், அங்கே எப்படி மிதிக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பானிபூரியை தவிர்க்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது, ஒன்று நான் சொல்கிறேன், சோதிக்காதீங்க. அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூரினை வந்து பானிபூரியில் சேர்த்து கொடுக்குறான். என்னடா யூரினா, கண்டிப்பாக அதே தான். அதை போய் அவனால் கலந்து கொடுப்பானா, இந்த பைத்திய கொடுப்பான், நம்மளை அப்படியே கலங்கி போயிடும். ஏன்டா இதெல்லாம் பண்ணுறான்னா தெரில, அவன் சைக்கோ கூட இருக்கலாம். ஸோ சில கஸ்டமரை வந்து பழி வாங்குறது கூட அப்படி பண்ணிடலாம். யூரினை பிடிச்சி அதில் ஊற்றி அதுக்குள்ளே ஏன்டா பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு போலீஸே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே கேட்டதுக்கு எனக்கு பிடிக்காத சில பேர் வரேன், அதனால ஊற்றுனாங்க. அப்போ மற்றவங்களுக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு நான் ஊற்றுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, பிடிக்கலனா இந்த மாதிரி இல்லாமடா பண்ணுவீங்க, எவ்வளோ பழி வாங்க வழி இருக்கடா, இதெல்லாம் வச்சு பழி வாங்குறீங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேவலமான மேக்கிங் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒஸ்ட்டு ஃபெல்லோ சொல்லுவாங்களே அதில் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது இவனுங்க தான். இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணுவாங்க. சில பேர் பானிபூரி சாப்பிட்டு கையை விடாமல் நக்கிட்டு கிடப்பானுங்க, அவனுங்க ஒரு ஆளுங்க தான் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மெய்டு. ஸோ இவங்க வந்து வேலை செய்கிறவங்க, அவங்க ஓனர் வந்து இவங்களை நல்லா திட்டி விட்டதுனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு காப்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிக்கிற ஜூஸில் வந்து யூரின் கலந்துட்டாங்க. பட் அங்கே வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரு கடைச்சி அந்த லேடியை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது யூரினை கலந்தாளா அப்படின்னு சிரிப்பு வரும், ஆனால் அவங்க குடிச்சு அவங்களுக்கு எப்படி இருந்துருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள். பாவண்டா அந்த ஓனர் ஓரமாக போயிட்டு யூரினை கொண்டு வந்து ஊற்றுவாங்களா, அவங்க அப்படியே கேட்டு வந்து ஆண்டு போயிருப்பாங்க, ஐயோ என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களா, இனிமேல் மெய்டெல்லாம் நான் திட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். கேவலமான ஆட்களில் சில லேடிஸ் இருக்காங்க, பட் அது இந்த லேடின்னு இப்போ தான் எனக்கு கன்ஃபார்மாக இருக்குது. நல்லா கூர்ந்து பாருங்கள், இந்த லேடியெல்லாம் விடவே கூடாது. நான் மூஞ்சி தெரியல, மூஞ்சி தெரிஞ்சு தான் கண்டிப்பாக போட்டிருப்பேன் பாருங்கள். எவ்வளோ அசிங்கமாக வந்து அதை ஊற்றி ஃபில் பண்ணிட்டு போகுது, சைக், ஐயோ இதெல்லாம் வேறு சாப்பிட்டு நான் எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னு எனக்கே தோணுது. உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், சாப்பிடணும் யாரும் பார்க்காதீங்க, குமட்டிக்கிட்டு வரும், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒஸ்ட்டு ஃபெலோஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக லைனில் வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், வருத்தப்படாதீங்க, என்ன பண்ணுறது பார்த்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு. ஸோ காலை எடுத்து ரஸ்க்கு மேலே வச்சுருக்கானுங்க. ரஸ்க்கு செய்கிற இடத்த பாருங்கள், என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க கொய்யால், நான் ரஸ்க்கே வாங்க மாட்டேன் இனிமேல் அப்படின்னு ஓடுற அளவுக்கு பண்ணுறானுங்க. அந்த ரஸ்க்கை எடுத்து வைக்கும்போது ஒழுங்காக வைக்கலால நக்கிட்டு வைக்கிறான். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தில்லாக இருக்கானா, வீடியோ இல்லைனா எவ்வளோ தில்லாக இருப்பான் பாருங்கள். அந்த மொத்த ரஸ்க்குமே வந்து பாய்சனுக்கு கணக்கானது. ஸோ எந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறானுங்க பாருங்கள், இவனுங்களாம் வச்சுக்கிட்டு வேலை 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 நான் அடிக்கணும் நாலு அடி. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு ஒஸ்ட்டுனா இந்த விஷயம் தான், நக்கிறது. ஐயோ ஏழை செத்த பயிரக்கிற்கு மெண்டல் பயிலோட அப்படின்னு நம்ம ஜிபி முத்து ஸ்டைலில் சொல்லணும். இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது, வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் தான் கரெக்டாக நிரூபிக்கிறானுங்க பாருங்கள். அவங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி டேய் டேய் சொன்னால் கேளு மாட்டிப்படா அப்படின்னு அவங்க இருக்கவங்களாம் கேள்றாங்க. அதனாலும் அவர் வந்து வீடியோக்கு முன்னாடி நான் கெத்து காட்டுவேன்னு காட்டி வேலையை இழந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எதுக்கு இந்த மாதிரி நிறைய பைத்தியங்கள் இருக்குது நம்ம சொன்னால் கேட்க மாட்டானுங்க. இவங்களெல்லாம் நாலு மிதி மிதித்தால் தான் எல்லாம் கரெக்டாகும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த லூஸ் என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ரோட்டில் விற்கிறதே தப்பு, அதுவும் சாக்கடை ட்ரைனேஜ் தண்ணி போயிட்டுருக்குங்க. அந்த இடத்துல வந்து அதை எடுத்துகிட்டு போய் கழுவிட்டுருக்கான். இன்னைக்கு காமெடி கிமெடி பண்ணலி அப்படின்னு எனக்கே தோணும், ஏன்னா அந்த இடத்துல வேணால் கண்ணு வச்சு கழுவானா, அந்த கீரையை அதில் கழுவுறாங்க, அவன் கழுவி கொண்டு வந்து அங்கே விற்கிறான். ஸோ அதையும் வாங்கிட்டு போகிறாங்க. அவன் விற்கிறது கூட விடுங்க, விட்டுடலாம்,
அவங்கக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த ஆட்கள் என்ன பண்ண நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ கேவலமான இடத்துல எவ்வளோ கேவலமாக விற்றுட்டுருக்கான், அதையும் நீ வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு நல்லா இருக்கு சொல்கிற பாரு. உன்னையெல்லாம் பார்த்தாலே ஓட ஓட வெளுக்க தோணுது. ஸோ இது வந்து வீடியோ பயங்கர வைரல் ஆன காரணம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த மக்கள்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க, இப்படி தான் ரெடி பண்ணுறீங்கனாடான்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்து அவங்கள தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. செம்ம திட்டு போயிட்டுருக்கு, அதே மாதிரி விசாரணையும் போயிட்டுருக்கு, என் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ட்ரைனேஜ் வாட்டரில் அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து பயங்கர பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. சில பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க, திருத்த முடியாது. பார்த்து கடையில் நல்ல இடமா வாங்குங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடையில் தான் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க, கேட்க அடிப்போங்க அப்படின்னு தான் சொன்னோம். செமையாக வந்து பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பானிபூரி தான். அதை எவ்வளோ அசிங்கமாக ரெடி பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து காண்டேற்ற முடியுமோ அதை மாதிரி ரெடி பண்ணிட்டு தான். மொத்த கையும் உள்ளே விட்டால் என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்டா நீ கை வைக்கிறதே தப்பு, அதுவும் க்ளவுஸ் கூட போடாமல் அப்படியே மொத்தமாக அந்த கையை உள்ளே விட்டு நோண்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கையை எங்கெல்லாம் வேறு வைப்பானோ, நீங்கள் தான் இங்கே வாங்க. பானிபூரி பெரிய இருக்கணும் நீங்கள், ஆமாம் உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த மாதிரி ஆட்கள் விற்கிறதையும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அவன் கொட்டுற மசாலாவே அந்த நிலமையில் இருக்குன்னா அப்போ நம்ம வயிற்றுக்கு என்ன நிலமை ஆகும். இந்த ஒரு படம் சேர்த்தை படத்தில் நம்ம சந்தானம் ஓடுவார் பார்த்தீங்கன்னா, வயிற்றை கலக்குது அந்த நிலமை தான் ஆகும். மொத்த பயல்களுக்கு சொல்லிக்கிறேன், பானிபூரி வாங்கி சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்ல கடையில் சாப்பிடுங்க, தெரிஞ்ச கடையில் சாப்பிடுங்க. அவங்களே செஞ்சால் பானிபூரிலாம் வாங்கினா கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. ஹிந்திக்காரங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நல்ல வேலை தமிழ்நாட்டில் பிறந்தோம், இந்த மலை குரங்கு கிட்டலாம் மாட்டினா நம்ம என்ன பண்ணுறது? எனக்கே பயமாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் வந்து இவனுங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஏண்டா பானிபூரி போட்டால் ஓகே, இதனால சப்பாத்தியில் எச்சி துப்புறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சப்பாத்திலே எச்சி துப்பி தராங்க. இந்த மாதிரி எச்சி துப்பி சப்பாத்தி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ இது வந்து ஒரு மேரேஜில் நடந்திருக்கு. எவனாங்க எச்சி துப்பானா மேரேஜோட இதில், இவன் துப்பி தராங்க அவ்வளோ காண்டு. ஸோ அந்த சப்பாத்தியில் அது ரொட்டி மாதிரி, ஸோ அதில் வந்து துப்பி துப்பி தலைவர் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு அங்கேருந்து உங்களை கல் எடுத்து அடிச்சிடலாம், அவங்களே விழுந்து சேர்த்து போயிடுவாங்க. இந்த மாதிரி அசிங்கமாக ஒரு காரியம் பண்ணி ஸோ அதில் சம்பாதிக்கணுமா அப்படின்னு தான் நான் கேள்வியை கேட்குறேன். பட் இவனையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சு கும்பிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் திருந்த போகுது, ஏன்னா தெரிஞ்சுதான் எப்படியும் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் இவனெல்லாம் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது, விட்டுருவாங்க, போய் தலை சனியனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்குமே நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி வருது, ஐயையோ இவனா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கல்யாணத்தில் போனாலும் இவனா இந்த மாதிரி பண்ணுறானா அப்படின்றது ஒரு எட்டு பாட்டுங்க. இப்போ தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உணவு பாதுகாப்புத்துறையால் வந்து உள்ள அரெஸ்ட் பண்ணி போடப்பட்டிருக்காரு. ஸோ கொஞ்சம் நாளுக்கு அங்கே தான் இருப்பார், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஒரு பெரிய தர்பூசணி நீனாக இருக்குல்ல, அதில் வந்து கலர் ஏஜென்ட்ஸ் மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரம் பழுக்க வைக்கிறது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்டா இதில் கூட மாதிரி இந்த பித்தலாட்டம் பண்ணுறீங்க, நாரப்பயலுவலாம் வெயிலில் சாப்பிட்ற நல்ல விஷயமே இது ஒன்று தான். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி பண்ணால் நாங்களாம் என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எல்லாமே புலம்புற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல், ஸோ நம்ம உடம்பை வந்து பாதிக்கும். நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்க்க போகிறது என்ன கரும, இது வடையை எங்கே வச்சு அக்கலில் வச்சு வடை போடுவாங்க பாருங்கள். வடையை எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வடையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுறது, வயிற்றையும் கலக்கும், மொத்தத்தில் வந்து ஆயிலே குறையும் ஆயிலால். ஸோ இந்த மாதிரி கடைகள்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. ஐயோ கொமட்டிக்கிட்டு வருது எனக்கு. காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். யூடியூப் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் பாரு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலி இன்னும் பெருசாகும். வேறு என்ன கண்டென்ட் வேணுமோ கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன், ஈட்டிங் கிங் அப்படின்ற பேரில். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, எல்லாரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் நான் உங்கள் 2 மினிட்ஸ் ப்ரோ.